ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க என்னோட சாரீ கலெக்ஷனோட பார்ட் 2 தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாரீ வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஒர்க் சாரீ, ரொம்ப ஒர்க் வச்சுப்பாங்க. கீழே அந்த ஃபீட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு. ஃபுல்லாகவே மணிலையும் ஸ்டோன்லையும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம வெயிட் இந்த சாரீ. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 2000. பட்டு இது எங்கே வாங்கினேன் அப்படின்றது வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து ஹாஃப் சாரி மாடலில் வரும், கலரில் இருக்கும். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, பிகாஸ் வந்து இது வெயிட்டே இருக்காது, முந்தானியில் மட்டும்தான் வெயிட் வரும். ஹெவி ஒர்க்கு, முந்தானியில் மட்டும்தான் அந்த ஒர்க்கே தெரியும். ஆனால் இது நம்ம கட்டினாக்க அப்படி நிற்கும், மடிப்பு அது இதெல்லாம் கசங்கவே கசங்காது, நீட்டாக ஸ்டிப்பாக அப்படி நிற்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இந்த கலரும் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸும் எனக்கு தெரியல, நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு தெரியல. இந்த சாரீ வந்து ஃபுல் ஒர்க், ஹெவி ஒர்க்னே சொல்லலாம். இது வந்து முந்தானி தூக்கவே முடியாது, செம்ம வெயிட்டு. டபுள் கலர் தான் இதுவும், பிஸ்கெட் கலர் வித் க்ரீன். இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். 2000 இது ஆனந்தத்தில் தான் வாங்கினேன், தஞ்சாவூரில். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நான் வந்து ப்ரைஸ் பார்க்காம பிக் பண்ணிடுவேன். ஆனால் இது வந்து நம்ம கட்டினா கட்டின மாதிரி நிற்காது, இது வந்து கொஞ்சம் நம்ம பின் பண்ண இடத்த விட நகர்ந்து போகும். எப்படி இது சூப்பர் சாரீ தான், ஆனால் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. இது இந்த சாரீ வந்து ப்ளூ கலர், ரொம்ப நேவி ப்ளூ. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப லைட் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே தெரிஞ்சிச்சு நேரில், வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியுது. இதுவுமே வந்து முந்தானி மட்டும் தான் ஒர்க் வரும், மற்ற இடத்துலாம் ஒர்க் இல்லை. பட் இது வாங்கி கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், பிகாஸ் அதில் உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் ஒரு வாஷ்லேயே வந்து முக்கால்வாசி கொட்டிடுச்சு. இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல, நான் எங்கே வாங்கினேன்னு எனக்கு தெரியல. பிங்க் சாரி, பட் வந்து வியர் பண்ண நல்லாயிருக்கும். சைட்லலாம் வந்து கிளிட்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில், ஸோ நல்லாயிருக்கும். இதுவும் ஒர்க் சாரி தான், இதுவும் ஒர்க் சாரி தான், ரெட் கலர். பட் இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு தான், லைட்டாக தான் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. க்ரீன் கலர், பட் க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு கலர், உங்களுக்கு வந்து க்ரீன் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது வந்து மீடியமான சாரீஸ் தான், பட் வந்து கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தது அப்படின்னு நான் பிக் பண்ணேன். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்தேன், எங்கள் அம்மா வந்து பிடிக்கலை அப்படின்ட்டாங்க, அதனால வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கலர் காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து நான் இதை சரின்னு எடுத்துக்கிட்டேன் நான் வாங்கினது அப்படின்னு. இது வந்து பிங்க் கலர் சாரீ, உங்களுக்கு வந்து ரெட் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பிங்க் வித் டார்க் ப்ளூ. இது ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இல்லை, பட் மீடியமாக இருக்கும். கட்னா வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், அதனால நான் வந்து இதை பிக் பண்ணேன். இதுவும் வந்து ஆனந்தத்தில் தான் வாங்கினேன். 1200 ஆர் 500 சம்திங், கரெக்டாக எனக்கு ரேட் தெரியல. இது இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த சாரீ நான் எப்போ வாங்கினேனே எனக்கு தெரியல, பட் வந்து இப்போ இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து சைட்லலாம் வந்து அந்த ஹோல் இருக்கும், அந்த பூ மாதிரி இருக்கிற டிசைன் கிட்டே வந்துட்டு ஹோல் இருக்கும். ஸோ வியர் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. பார்க்க இதில் சிம்பிளாக இருக்குது, பட் வியர் பண்ணால் உண்மையிலே வந்து சூப்பர் லுக் கொடுத்துச்சு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் இதிலையே தைக்காமல் பிளாக்ல தைச்சி போட்டிருந்தேன். இது வந்து எல்லோ கலர் சாரீ. இது வந்து நார்மலாக பட்டு புடவை மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆன்லைனில் நான் பே பண்ணி வாங்கினேன். பட் கிளாத் நல்லா இருந்தது. மோஸ்ட் ஆஃப் என் கூட வாங்கினவங்களுக்குலாம் கிளாத் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க, பட் இதோட கிளாத் வந்து நல்லா இருந்தது. இதுவும் அதே மாதிரி தான் கட்டினா கட்டினபடியே அப்படியே இருக்கும், பட் நான் இன்னும் இதை கட்டவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி, இதுவும் வந்து ஒரு மாதிரி க்ரீனும் ஷைனிங்காக இருக்கும். டபுள் கலர், டபுள் கலர் மாதிரி காட்டும். வெளியில் ஒரு கலர், வீட்டில் ஒரு கலர், அந்த மாதிரி காட்டுச்சு. பட் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1500, பட் அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இது முந்தானியில் மட்டும்தான் இந்த பார்டரே வருது, கீழெலாம் இந்த பார்டர் வரல, ஃபுல்லாக அந்த பூ மட்டும்தான் இருக்கும். ஸோ கட்டினாக்கா கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிஞ்சிச்சு, பட் இது ஷைனிங்காக நான் எடுத்துட்டேன், டக்குன்னு பிக் பண்ணிட்டேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்கிட்டேன் அப்படின்றதுனால சரி ஓகே நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். இது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு சரியா சான்ஸ் இருக்கு. இந்த சாரீ நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நெட் சாரீ இப்போது ட்ரெண்டிங்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க, ஸோ நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நான் ரம்ஜானுக்கு கட்டியிருந்தேன் இந்த சாரீ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.